கமலஹாசன் எடுக்க நினைத்த கதை. சுதந்திர போராட்ட வீரர் மருதநாயகத்தின் வரலாறு. 1966 மழைக்காலத்திற்கு இடையிலும் 22 தாக்குதல் நடைபெற்றது. யூசிப் கான் போர் திறமையை பற்றி உலகிற்கும் கும்பினியார் படைகள் பெரிதும் சேதத்தினை எதிர்கொண்டன. மருதநாயகம் என்ற ஒற்றை சொல் நம் செவிகளுக்கு கேட்பதற்கு முக்கிய காரணம் கமலஹாசன் தான். 1997 படப்பிடிப்பை தொடங்கி பட்ஜெட் காரணங்களால் நின்று போன இந்த திரைப்படத்தின் கதைக்களம் சுதந்திர போராட்ட வீரர் மருதநாயகத்தின் வாழ்க்கையை மையப்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் ரசிகர்களுக்காக பலரும் இருக்கும் கேள்வி, யார் அந்த மருதநாயகம்? அவர் சுதந்திர போராட்ட வீரரா என்பதுதான். தான் எங்கு சென்றாலும் தனது அசாத்திய திறமையை வெளிப்படுத்திய, பல பெயர்களுக்கு சொந்தக்காரராக விளங்கிய ஆளுமைதான் மருதநாயகம். யூசப் கான், கமாண்டோ கான், சாகிப் என்ற ஒற்றை நபர், பொறாமை, துரோகம் போன்றவற்றால் மாண்ட வீரர்களின் வரலாறு அதிகம். அப்படிப்பட்ட வரலாற்றின் ஒன்றுதான் மருதநாயகத்தின் வரலாறு. அவர் வாழ்க்கையை குறித்த சுருக்கமான பதிவு. இளமை பருவத்திலேயே புதுச்சேரிக்கு சென்று பிரெஞ்சு கவர்னர் மான்சர் கவுலா வீட்டின் வேலைக்கு சேர்ந்தார் யூசப் கான். அதன் பின்பு கும்பினி படையின் வீரனாக சேர தஞ்சாவூர் சென்று கல்வி கற்றதோடு தமிழ், ஆங்கிலம், போர்ச்சுகீசியம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளையும் கற்றுக்கொண்டார். நாளடைவில் கும்பினியர் யூசப் கானை பணிகளுக்காக நெல்லூருக்கு அனுப்பினர். தனது அசாத்திய திறமையால் குறுகிய காலத்திலேயே ஹவுல்தாரராகவும் பதவி உயர்வு பெற்றார். ஆற்காடு நவாப் பதவிக்கான சண்டையை கும்பினியர் தலையிட்டனர். அப்பொழுது நடைபெற்ற அந்த யுகத்தில் யூசப் கான் போர் திறமையை கண்டு வியந்து மேஜர் லாரன்ஸ் யூசப் கானுக்கு ஐரோப்பிய போர் பயிற்சிகளை அளிக்க உத்தரவிடுகிறார். அதன்பின் தங்கப்பதக்கமும் கான் காசிப் என்ற பட்டமும் வழங்குகின்றனர். அதன் பின்பு அவர் கமாண்டோ ஆன காசிப் கான் என அழைக்கப்படுகிறார். தனது போர் திறமையால் பிரெஞ்சு படைகளை வென்றார். யூசப் கானின் போர் திறமையை எண்ணி அவ்வப்போது மதராசா பட்டினத்தின் கவர்னராக இருந்த ஜார்ஜ் பியோட் யூசப் கானை மதுரையில் கவர்னராக நியமித்தார். யூசப் கான் மதுரையில் கவர்னராக பதவி வகித்த காலத்தில் குளம், ஏரி போன்றவற்றை பழுது பார்த்து மக்களுக்கு நீர் வசதிகளை சீர் செய்தார். விவசாயிகளுக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கும் முன்பு பணம் கொடுத்து உதவினார். அந்த நெசவு துணிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தார். அவரது கவர்னர் பதவி காலத்தில் நிதித்துறையும் வணிகத்துறையும் ஊக்கப்படுத்தினார். கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதைக் கண்டு அதை தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்தார். இப்படிப்பட்ட நற்செயல்கள் நிறைந்ததுதான் யூசப் கான் கவர்னராக பதவி வகித்த காலம். இதனால் மதுரை மக்கள் செல்வாக்கையும் நன்மதிப்பையும் பெற்றார். யூசப் கான் புகழ் மதுரை மக்களிடம் கொடிகட்டி பறந்தது. இதை எண்ணி பொறாமை அடைந்த ஆற்காட்டு நவாப் யூசப் கானுக்கு பல நெருக்கடியை கொடுத்தார். நாளடைவில் அந்த பகைமை அதிகமாக ஏற்பட்டது. மதுரை மக்கள் மத்தியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மனநிலை யூசப் கான் உருவாக்கியிருந்தார். இந்த குற்றச்சாட்டின் பேரில் யூசப் கானை கைது செய்ய உத்தரவிட்டனர். இந்த செய்தியை அறிந்த யூசப் கான் தன்னை மதுரையில் சுதந்திர ஆட்சியாளராக அறிவித்தார். 1963 மழைக்காலத்திற்கு இடையிலும் 22 தாக்குதல் நடைபெற்றது. யூசப் கான் போர் திறமையை பற்றி உலகிற்கும் கும்பினியர் படைகள் பெரிதும் தேசத்தினை எதிர்கொண்டன. அதன் பின்பு மும்பை மதராசப்பட்டினத்திலிருந்து போர் வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். அதன் பின் யூசப் கான் கோட்டைக்குள் செல்லும் உணவு, தண்ணீர் போன்றவற்றை கும்பினியர்கள் தடுத்தனர். இதனால் யூசப் கான் படை வீரர்கள் சோர்வடைந்தனர். இறுதியில் உடனிருந்தவர்கள் துரோக செயலால் யூசப் கான் கும்பினியர் பிடியில் சிக்கிக் கொண்டார். அதன் பின் மதுரை கோட்டைக்கு தெற்கே உள்ள ஒரு மாமரத்தில் மருதநாயகம் எனப்படும் யூசப் கான் தூக்கிலிடப்பட்டார். இருமுறை கயிறு அவிழ்ந்தது. 3 மருதநாயகத்தின் உயிரை இழுத்து கொண்டு இறந்த பின்பு யூசப் கான் மதுரை மக்களின் முக்கிய சின்னமாக மாறிவிடுகிறார் என்பதை எண்ணி யூசப் கான் தலையை திருச்சிக்கும், கால்களை தஞ்சாவூருக்கும், கைகளை பாளையங்கோட்டைக்கும் கும்பினியர் அனுப்பிவிட்டனர். உடலை மட்டும் இறந்த இடத்திலேயே புதைத்துவிட்டனர். யூசப் கான் புதைக்கப்பட்ட இடத்தில் ஷேக் இமாம் என்பவர் தர்கா ஒன்றை எழுப்பினார். இது ஷாஹிப் பள்ளி வாசல் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் சுதந்திர போராட்ட வீரர் மருதநாயகத்தின் வரலாறு. இதைத்தான் கமலஹாசன் படமாக எடுக்க ஆசைப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.